வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமா இதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன்னா இன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஒரு 17 ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு பையன், அவங்க வெளிநாட்டுல இருந்து இப்ப எங்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க வரும்போது ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க, அவங்களோட பையனோட ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா, இப்படி திருப்பி காமிடா, அப்படியே காமி. இப்ப வந்து HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சர்க்கரை 3 மாத்திரை ஆவரேஜ் பாக்குற அந்த அளவு பாத்தீங்கன்னா 5.9, 5.7 கீழே இருந்தா அவங்க சுகர் பேஷண்ட் கிடையாது. 5.8 6.4 தான் அவங்க ப்ரீ டயபெட்டிக். ஈவன் தம்பிக்கு இருக்கிறது 5.9. இதை விட்டுருங்க, இது ஓகே, இது தனியா விட்டுருங்க. சி பெப்டைடு அப்படின்னு ஒன்று செக் பண்ணியிருக்காங்க. அந்த சி பெப்டைடுன்றது வந்து 0.78 1.89 இருக்கணும். தம்பிக்கு இருக்குது 3.74. சி பெப்டைட் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டாங்க, இந்த ரிப்போர்ட் உடனே வந்திருக்காங்க. பட் அவங்க நாட்டில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணல, எதுவுமே அவங்க சொல்லலை. அதனால அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலையா. என்னன்னா, என்னோட உடம்பு வந்து கணையம் வந்து இன்சுலின் கூட சுரக்கிறது அப்படின்றதுக்கான அளவு தான் சி பெப்டைட். இப்போ 1.89 மேலே இருக்குன்னா, இப்போ 3, 2, 3 இல்லை 6, பழைய ரிப்போர்ட்ல 6 இருந்திருக்கு இவருக்கு. ஸோ 6 இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து உடம்புல இன்சுலின் கூட சுரக்குதுன்னு அர்த்தம். இன்சுலின் உடம்புல கூட சுரந்தா என்ன ஆகும், நான் வந்துட்டு அடிக்கடி லோ சுகர் ஆகும் எனக்கு. இப்போ நம்ம சக்கர வியாதி இருக்கு, நான் இன்சுலின் 8 போடணும்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 15 இன்சுலின் போட்டேன்னா படப்படான்னு வேர்த்து டயர்டாகி பசிக்கிற மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கும், லோ சுகர் ஆகும் எனக்கு. அப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்க சி பெப்டைட் கூட இருந்தால் என் கணையை வந்து தேவைக்கு அதிகமாக இன்சுலின் சுரக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, அவர் அந்த சிம்டம்ஸ் சொன்னால் டயர்டாக இருக்குது, எப்பயாவது சம்டைம்ஸ் எனக்கு வேர்த்து மயக்க வர மாதிரி இருக்குது, பசிக்குது, அது வந்து லோ சுகர் ஆகுது. அப்போ நான் அது வந்து என்னன்னா, லோ சுகர் அப்படின்றது வந்து யாருக்கு வரும், நான் வந்து இப்போ நார்மல்னா எனக்கு லோ சுகர் ஆகாது, ஹை சுகர் ஆகாது. எனக்கு சர்க்கரை வியாதி வரப்போகுதுன்னா ப்ரீ டயபெட்டிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லோ சுகர். நிறைய பேர் லோ சுகர்ன்றது வியாதியே இல்லை. லோ சுகர்னா நம்ம சர்க்கரையை கலந்து குடிக்கணும், சாக்லேட்டை சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும். நிறைய பேர், டாக்டர் எனக்கு லோ சுகர் டாக்டர், அதனால கொஞ்சம் நிறைய சீனி போட்டு ஜூஸ் குடிப்பேன். லோ சுகர், சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு லோவும் ஆகாது, ஹையும் ஆகாது. யாருக்கு லோ சுகர் ஆகும், யாருக்கு சுகர் வரப்போதோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு சி பெப்டைட் கூட இருக்கும். இப்போ நல்ல டயபெட்டிக் இருக்குது, 400, 500 இருக்கவங்களுக்கு சி பெப்டைட் கம்மியாக இருக்கும், இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்சுலின் தான் உடம்புல செக்ரீட் ஆகாது. இந்த டைமுக்கு, இப்போ தம்பி டைமுக்கு தூங்க மாட்டார், டைமுக்கு தூங்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவார், கவலைப்படுவார். இப்போ அவர் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கார், இப்போ வந்து அவர் சி பெப்டைட் கூட சுரக்குது. ஒரு ஸ்டேஜில் என் கணையம் அதிகமாக சர்க்கரையை சுரந்து, ஐ மீன் இன்சுலினை சுரந்து ஒரு ஸ்டேஜில் பர்ன் அவுட் ஆயிடும். ஃபர்தராக என்னுடைய பீட்டா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் கூட இன்சுலின் செக்ரீட் ஆகுது. அதுதான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக். நான் இன்சுலின் ஊசி போட்டால் தான் எனக்கு கண்ட்ரோல் ஆகுன்ற ஸ்டேஜ் வரும். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், நான் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கேன், எனக்கு திடீர்னு வேர்க்குது, டயர்ட் ஆகுது, படபடப்பாக இருக்குது, சுகர் லோ ஆகுதுன்னா ரத்தத்தில் போய் வெறும் சர்க்கரையை செக் பண்ணிங்கன்னா நார்மல் காமிக்கும். உடனே நான் வந்து எனக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னு வந்துடக்கூடாது. நான் சி பெப்டைட் செக் பண்ணணும், அளவுக்கு அதிகமாக இன்சுலின் சுரக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சுகர். இப்படி ஒரு சுகர் இங்கே கண்ட்ரோல் பண்ணலான்னு அநேகமாக நான் மட்டும் தான் அடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சுகர் வந்து சி பெப்டைட் கூட இருக்குது. இந்த சி பெப்டைட் கூட இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேஜில் ரெகுலராக வாக்கிங், எக்ஸசைஸ், டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி, என்னுடைய ஒர்க் அவுட் பண்ணி, கலரிஸ் ஒழுங்காக பர்ன் பண்ணி, என் சி பெப்டைட்டை 0.78 1.89 கொண்டு வந்துடும். எல்லாரும் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, சுகர் வந்து 200 இருக்கா, 300 இருக்கா, 400 இருக்கா, அதுதான் பார்க்குறாங்க. இப்போ இவருக்கு 20 வயசுலேயே யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ சுகர் டயபெட்டிக் ஆனால் 30 வயசில் கொலஸ்ட்ரால், அப்புறம் 35 வயசில் பிபி, 40 வயசில் கிட்னி ப்ராப்ளம், 50 வயசில் அவர் வாழ்நாள் சம்பாதிக்க போகிற காசு, நீங்கள் சம்பாதிச்ச வச்ச எல்லா காசையும் வைத்தியத்திலே அளிக்கணும், அவர் வாழ்க்கையை அவர் அனுபவிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சி பெப்டைட் கூட இருக்குன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த டெய்லி சுண்டக்காய் ஒரு 5 சுண்டக்காய் மோரில் அடித்து குடிக்கலாம், இல்லை சமையலில் சேர்த்துக்கலாம், உப்பில்லா சுண்டை வத்தல் ரெகுலராக எடுத்துக்கலாம், அப்புறம் கொய்யாக்காய், ஃப்ரூட்ஸ் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி, அப்புறம் இந்த காலையில் டிஃபன் சாப்பிடாத எல்லாருக்கும் சி பெப்டைட் கூடும், சர்க்கரை வியாதி வந்துடும்.
காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற எல்லாருமே சாப்பிடவே மாட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டாங்க. அதனாலதான் 20 வயசு இந்த பிரச்சனை. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது எல்லாருக்கும் சி பெப்டைட் கூட ஆகும், பான்க்ரியாஸ் ரொம்ப இன்சுலின் செக்ரீட் பண்ணும், அவங்க வந்து கண்டிப்பா டயபெட்டிக் ஆயிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 7 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 70 வயசு தாத்தா இருந்தாலும் சரி, காலையில் உணவு சாப்பிட்டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சி பெப்டைட்டை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்க வந்து அந்த இது சுகர் டயபெட்டிக் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு சுத்தமா இன்சுலின் சுரக்குதா சுரக்கலையான்னு இதை வச்சுதான் செக் பண்ணிக்க முடியும். எல்லாரும் சுகர் அந்த மாத்திரை போட்டோமா, சர்க்கரை 200 இருக்கா 300 இருக்கா, 4 மாத்திரை போட்டாலும் சர்க்கரை சுத்தமா இதாகலையா, இப்படிதான் பாக்குறாங்க. அந்த பான்க்ரியாஸ்ன்ற ஒரு உறுப்பை கொஞ்சம் பத்தின விழிப்புணர்வு காமன் பீப்புளுக்கு தெரியல, டாக்டர்ஸ்லாம் தெரியுது, காமன் பீப்புளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும். அப்ப எனக்கு வந்து லோ சுகர் ஆகுதா, அப்ப நான் ப்ரீ டயபெட்டிக்கான்னு பாக்கணும். லோ சுகர்ன்றது வியாதி இல்லை, அது ஒரு வியாதி தான். சர்க்கரை வியாதி வருவதற்கு முன்பான ஸ்டேஜ் லோ சுகர். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தான் லோ ஆகும் ஹை ஆகும், இதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். நான் வந்துட்டு எனக்கு லோ சுகர் ஆகுதுன்னா நான் டயபெட்டிக், எப்பனாலும் நான் டைப் 2 டயபெட்டிஸ் ஆயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே எனக்கு வேர்த்து வேர்த்து ஊத்துது, திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு, படபடப்பா இருக்கு, பசிக்குது, டைம் சாப்பிடலாம், எனக்கு மயக்கம் வருது, 35-40 வயசு சாப்பிடலாம், எனக்கு சர்க்கரை வியாதி வரலாம். செக் பண்ணிட்டு ரெகுலரா வாக்கிங், எக்ஸசைஸ், ஒழுங்கா சன்லைட் எக்ஸ்போஷர், பேலன்ஸ்டு டயட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இவர் வந்து உடற்பயிற்சியே பண்ணல, நல்லா கோலு கோலுன்னு குட்டி பிரபு சார் மாதிரி இருக்கிறார், நல்லா புசு புசுன்னு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சர்க்கரை வரணும், கொலஸ்ட்ரால் வரணும், பிபி வரணும், எனக்கு இன்னும் 30 வயசு ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும். எனக்கு இன்னும் 30 வயசு ஆகலை, எனக்கு இன்னும் சுகர் இல்லை, பிபி, எனக்கு எந்த வியாதியும் இல்லை, அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உடற்பயிற்சின்னு நினைக்கிறாங்க. உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அதெல்லாம் வர்றது 20 வயசுன்றது ஒரு 50 வயசை தள்ளி போடலாம். 6 வயசு குழந்தையா இருந்தாலும் டெய்லி மோஷன் போற மாதிரி, டெய்லி யூரின் பண்ற மாதிரி போற மாதிரி, இது வந்து ஒரு எக்ஸசைஸ்ன்றது அன்றாட ஒரு கடமை, குளிக்கிற மாதிரி 1 மணி நேரம் உடற்பயிற்சி. இத பண்ணாத ஒரு சமூகமே வியாதிக்குள்ள நம்ம குழந்தைகளை நம்மளா பிடிச்சி தள்ளி விடுறோம். 3 வயசு குழந்தையா 1 மணி நேரம் விளையாடணும், 5 வயசு குழந்தையா 1 மணி நேரம் விளையாடணும், விளையாடிட்டு வந்து படிக்கட்டும். அப்படி விளையாடாம படிச்ச படிப்பு அந்த குழந்தைக்கு தேவையே இல்லை. சுவரெல்லாம் சித்திரம் வரைய முடியாது. என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துட்டு வருது, ஆனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடல, அந்த குழந்தை அந்த வாழ்க்கையை வாழவே வாழாது, அதோட வாழ்க்கையை அதை அனுபவிக்கவே அனுபவிக்காது, தேவையே இல்லை. டெய்லி 1 மணி நேரம் காலைல குளிக்கிறோம்ல, நைட் 8 ஹவர்ஸ் தூங்குறோம்ல, அது மாதிரி 1 ஹவர் என் குழந்தை வீட்டுக்கு வெளியே சைக்கிள் ஓட்டணும், இல்லை ஓடி பிடிச்சி விளையாடணும், இல்லை ஒரு 100 ஸ்கிப்பிங்காவது போடணும். நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா கூட அங்கிட்டு ஒரு 1 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணாம உங்க குழந்தைய நீங்க விடுறீங்கன்னா, நீங்க உங்க குழந்தைக்கு செல்லம் கொடுக்கல, அந்த குழந்தைக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்குறீங்க. அந்த ஸ்லோ பாய்சன் அந்த குழந்தைய அழிச்சு அதோட தலைமுறை, அதோடைய எதிர்காலம், அதோட வாழ்க்கை எல்லாத்தையுமே அழிக்குது. வெறும் மொபைல் டிவிக்குள்ள தள்ளுறது மட்டும்தான் இப்ப ஆபத்துன்னு விழிப்புணர்வு ஏற்பட்டது தாண்டி, இந்த 1 மணி நேரம் உடற்பயிற்சின்றது யாருமே பண்றது இல்லைங்க. ராத்திரி 10-9 மணிக்கு கிளினிக் முடிச்சாலும் நான் போய் 1 மணி நேரம் நான் பாட்டு தனியா குதிச்சுட்டு இருப்பேன், யார் பத்த பிள்ளையோ இப்படி குதிச்சுட்டு இருக்கேன்னு. சீரியஸ்லி நான் பாட்டுக்கு ஷூஸ் போட்டு தனியா நான் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்குன்னா நான் ஆரோக்கியமா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என் கணவர், என் குழந்தைக்கு, அவங்களுக்கு நான் வேணும், அப்புறம் சொசைட்டி. எனக்கு நான் வந்து செல்ஃபிஷ் தான் மேம், இல்லனே அச்சு வயசு தாண்டி இந்த உலகத்துக்கு நான் பிரயோஜனப்படுறேன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு 100% இருந்துட்டு இந்த உலகத்துக்கு எவ்வளவு வேணா பிரயோஜனம் இருக்கலாம். அவங்களுக்கே நான் இல்லாம உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கிற அளவுக்கு ஒரு அம்மாவோ ஒரு ஒய்ஃபாவோ நான் இன்னும் மாறல மேம். அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா நிச்சயமா மேபி அப்படியே 200% இருந்திருப்பேனா இருக்கும். ஆனா நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃப், அப்புறம் மதர், அப்புறம் ஒரு டாக்டர். அதனால நான் என்னைய கேர் பண்றேன். அப்ப அவர் வந்து அவரோட இப்ப 20 வயசு அவர் கல்யாணம் பண்ண ஒரு ஒய்ஃப்க்கு அவர் 100% இருக்கணும், முழுமையா அவர் ஆரோக்கியமா ஒப்படைக்கணும் ஒரு பொண்ணுக்கு. இவர் போகும்போதே டயபெட்டிக் ஹஸ்பண்டா போனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போதே ஒரு டயபெட்டிக், கல்யாணம் பண்ணானா பிறக்கிற குழந்தைக்கு நிச்சயமா டயபெட்டிஸ். இவருக்கு 20 வயசுல வர்றது, இப்ப உங்க உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் 50 வயசுல வந்தது, இவருக்கு 20 வயசு. அப்ப இவர் பிறக்கிற குழந்தைக்கு 7 வயசுல வரலாம்ல. அப்போ 100% நான் ஹெல்த்தியா என் உடம்ப ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும், அந்த பொண்ணு ஒரு ஹஸ்பண்ட் கொடுக்கணும். அப்பனா 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணணும். கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பாக்குறீங்களோ இல்லையோ சின்னதுல இருந்து, இல்ல நான் சீரியஸா நான் சொல்வேன், அஸ்வின் ஐஷுக்குல நான் இவ்வளவு ஹெல்த்தியா வளர்க்கறேன், அச்சோ இஷுவ இவங்களுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு எப்படி சூஸ் பண்றது? முதல் விஷயம் 5 கேள்விதான்.
அந்த பொண்ணு ஜங்க் ஃபுட்ஸ் பேக்கரி ஐட்டம் சாப்பிடாதா, அப்புறமா அந்த பேக்கெட் ஐட்டம்ஸை சாப்பிடாம இருக்குமா, அப்புறமா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்குமா, 8 hours தூங்குமா, போன் அடிக்டட் இல்லாம இருக்கா, அப்புறம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுமா, அது 10th class படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நியாயமா இருக்குல்ல. இப்படிதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல அச்ச விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஆனா ஹெல்த்தியா இருப்பாங்களா, அவங்களோட ஜாதகம் பொருத்தம் இருக்கா, வசதியான குடும்பமா, அதெல்லாம் பார்க்க வேணாம். அவங்களோட அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அதுல அவங்க எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருக்காங்க, இத நான் வந்து ஒவ்வொருத்தவங்க செக் பண்ணுவேன். இந்த ஏஜ் குரூப்ல இருக்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு கூட செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான், எல்லாம் பயமா இருக்குல்ல. என்னோட அடுத்த தலைமுறை கண்டிப்பா நான் கேஸ்ட் பார்க்க மாட்டேன் மேம், ரிலீஜியன் பார்க்க மாட்டேன். நான் ஹிந்து இல்லைன்னு கிறிஸ்டியன், நான் அவர் கல்யாணம் பண்ணி அஸ்வின் பிறக்கிற வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் அவர் என்ன கேஸ்ட் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. நான் வந்து லெனினோட லைஃப் பார்த்தேன், வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் விளையாடுவார் பயங்கரமா, நான் இப்படிதான் செலக்ட் பண்ணேன். அடி பாவி அவர் வந்து இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கலாம். நான் வந்து எப்படி மேம் என்னோட ஜீன் என்னோட தலைமுறையை உருவாக்குறதுக்கு எப்படி நான் வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுவேன். நான் வந்து இதான் பார்த்தேன், லென் வந்து எப்பயுமே ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி காலேஜில் 3 வருஷம் பயங்கர ஹெல்த்தி. அப்போ வந்துட்டு அவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, என் மாமனார் வந்து 96 தடவை பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு, அதனால அவர் கிட்னி ஃபெயிலியர். ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் 70 வயசு இருந்தாங்களா, எல்லாமே 80-90 வயசு, இன்னும் ஹெல்த்தியாக இருக்காங்க. எங்கள் மாமியாரோட ஃபேமிலியில் இவங்க எல்லாம் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்துட்டு லென்கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மா கேஸ்ட்டு ரிலீஜன் சொந்த வீடா வாடகை வீடா என்ன வசதி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. மேரேஜ் பண்ண வீட்டு கூட அவங்க வீடு எந்த திசைலாம் தெரியாது, எனக்கு தேவை இந்த ஹிஸ்ட்ரி மட்டும்தான். நான் இந்த நிஜமாவே இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஓகேவா, ஓகே. அப்போ எனக்கு நான் வந்து எனக்கு பிறக்க போகிற குழந்தைங்க 100th தலைமுறையில் வரப்போகிற குழந்தை கூட ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும். நான் ஒரு ஜீன் ட்ராவல் பண்ணுறேன், டிரான்ஸ்மிட் பண்ணுறேன், 100th இயரில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை கூட இந்த டிஎன்ஏவை தான் கொண்டு போகணும். அப்போ ஒரு ஹெல்த்தியான பேபி இருக்கணும் சரிங்களா. அப்போ அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு, ஓகே, எந்த கெட்ட குழப்பம் இல்லை, ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே ஓகே டிக் அப்படின்னு. இதே தான் நான் வந்து நிச்சயமாக அடுத்த குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ உங்கள் பையனுக்கு அதான் சொல்கிறேன், பொண்ணுக்கு அதான் சொல்கிறேன். இவர் வந்து கண்டிப்பாக டயபெட்டிக் ஆகவே விட மாட்டேன். நகோமியில் அந்த நவாப்பழம் கோவக்காய் அதெல்லாம் மெடிசனாக கொடுத்துட்டு இந்த சிபெப்டைட் எடுத்து செக் பண்ணுறோம். நார்மலாக வந்து இந்த ப்ரீ டயபெட்டிக்லேருந்து இப்படி இழுத்துருவேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் தான் குழந்தைங்களை இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், கண்டிப்பாக இவர் வந்து நல்லா ஹெல்த்தியாக 100 வயசுக்கு நான் டயபெட்டிக்காகவே ஆக்கிடுறோம். ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். அடிக்கடி இந்த வீடியோவை ஊருக்கு போனாலும் எடுத்து எடுத்து பார்த்துக்கோப்பா, கலர் பண்ணுற பொண்ணு நினச்சி நினச்சி பாரு, இல்லை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கோ. ஓகே ஓகே, லவ் யூ ஆல், நன்றி.